ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் எந்த விபத்துகளில் சிக்கினாலும் அதை வந்து தலையை பத்திரமாக பார்த்துக்கோங்க. அதாவது தலையில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. அதாவது தலைக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது மிகவும் மோசமானதாக இருக்கும். அதாவது வந்து இந்த உலகத்தில் நீங்கள் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகையால் தலையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி மற்ற உறுப்புகளில் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். தலையில் அடிபட்டுச்சுன்னா உள்ள ரத்தம் உறைஞ்சிக்கிறோம், அது பல விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆப்ரேஷன் செய்ய முடியாமல் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு. ஆகையால் தலையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது எக்காரணத்தை கொண்டும் தலைக்கவசம் அணியாமல் சென்றுடாதீங்க. அதாவது தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தலை மிக முக்கியமானது. அதாவது தலையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது மிகவும் நம்மளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதாவது நீங்கள் பல கனவுகளோடு வாழ்வீங்க. அதாவது நீங்கள் ஒரு சின்ன விபத்தில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு நீங்கள் ரத்தம் உறைஞ்சிக்கிடுச்சுன்னா அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தலையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் டூ வீலரில் எந்த இடங்களுக்கு சென்றாலும் தயவுசெய்து தலைக்கவசம் அணியாமல் நீங்கள் சென்றுடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது விபத்தில் சிக்கினீங்கன்னா தலையில் அடிபடாமல் நீங்கள் தலைவு கவசம் அணிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை பாதிப்பிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.